அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு வசிய எந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வசிய எந்திரத்தை பயன்படுத்தும் போது நீங்க மந்திரங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சில பேருக்கு மந்திரம் உச்சரிப்பதுல ரொம்பவே சிரமப்படுறாங்க. மந்திரம் இல்லாம ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயம் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை விட்டு பிரிந்து எங்கேயோ காணாம போயிட்டாங்க, இல்ல அவங்களுடைய அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தெரியல. இதே காதலர்களுக்காகவும் இல்ல உங்களை விட்டு பிரிந்து சென்ற உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி யாகராக இருந்தாலும் சரி, அவங்களை திரும்ப உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைக்கக்கூடிய, உங்களுடைய ஞாபகங்கள் ஏற்பட்டு உங்க கூட திரும்ப சேர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வசிய எந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நான் என்னென்ன விஷயங்களை சொல்றேன் அப்படின்றத நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த எந்திரம் வரைவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் இருக்குது, அதன்படி தான் நீங்க வரையணும். நீங்க தப்பா வரைஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மெத்தட் ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம், பெண் ஆணுக்கு பண்ணலாம், ஆண் பெண்ணுக்கு பண்ணலாம், இல்ல ஆண் ஆணுக்கும் பண்ணலாம், பெண் பெண்ணுக்கும் பண்ணலாம். ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பிளாக் கலர் பேனா இருந்தாலே போதும். பெண்கள் தீட்டு காலங்கள்ல இதை நீங்க பண்ண வேணாம். அதே மாதிரி ஆண்கள் சுத்தமா இருக்கும்போது மட்டும் இந்த நீங்க மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க விரும்பிய நபர் இல்ல எந்த நபருக்காக இதை நீங்க பண்றீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகமாவே இருக்கும். உங்களை விட்டு ஒரு செகண்ட் கூட அவங்களால பிரிஞ்சு இருக்க முடியாது. உங்ககிட்ட பேசணும், உங்க கூடவே இருக்கணும் அப்படின்ற மைண்ட் தாட் வந்து நிறையவே அதிகமா இருக்கும். இப்போ ஒரு 9 கட்டங்கள் வரா மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு நான் சொல்ற முறைப்படி நீங்க எழுதிக்கங்க. மேல 786 ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த 786 ஒவ்வொரு பாக்ஸுக்கும் மேல நீங்க போட்டுக்கணும். அடுத்ததா எப்படி எழுதணும் அப்படினா, இப்ப நான் சொல்லக்கூடிய வரிசையிலே எழுதிக்கங்க. 11 13 18 27 25 21 7 8 6 இந்த மாதிரி போடுங்க. இப்ப நீங்க ஒரு பெண் அவசியம் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த பெண்ணோட பெயரை அந்த பாக்ஸ் கீழே போட்டுருங்க. பக்கத்துல பிந்தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயரை நீங்க எழுதணும். இதுவே நீங்க ஆண்கள் அவசியம் பண்ண போறீங்க அப்படின்னா, ஆண்களோட பெயரை போட்டு பின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த பையனுடைய அம்மா பெயரை எழுதணும். சப்போஸ் அந்த பையனுடைய அம்மா பேரும் அந்த பொண்ணோட அம்மா பேரும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அவ்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுக்கணும். இந்த எந்திரத்தை நீங்க வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேப்பரை நீங்க எரிச்சிடணும், சுருட்டி எரிச்சிருங்க. இந்த சாம்பல் வந்து வீட்டுக்கு வெளியில தூக்கி போட்டுருங்க. இந்த விஷயத்தை வீட்டு வெளியிலயும் பண்ணுங்க, அப்படி இல்ல நீங்க மொட்டை மாடிகள்ல இதை நீங்க பண்ணலாம். இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார்கிட்டயுமே சொல்லாதீங்க, சொல்லாம இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாந்திரீகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.